இதுக்கு பேர் தான் சிறப்பான தரமான சம்பவம் ரச்சின் ரவீந்திராவையும் ஷர்துல் தாக்கூரையும் நம்ம சிஎஸ்கே வந்து தூக்கி இருக்காங்க செகண்ட் செட் ஆஃப் ஐ பி எல் டுவெண்ட்டி அது ரெண்டு பேருமே விட ரொம்பவே சீப் பிரைஸுக்கு வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லணும் நம்பவே முடியல சிஎஸ்கே இப்படி ஒரு பைய அதுவும் செகண்ட் செட்லேயே வந்து நடத்தியிருக்காங்க ஃபர்ஸ்ட் சிஎஸ்கே தான் ரச்சினுக்கு வந்து பிட் பண்ண ஆரம்பிச்சாங்க கூடவே இந்த டிசி மொட்டதாத்தா வந்து பயங்கரமாக வந்து விலையை ஏற்றி விட ஆரம்பிச்சாரு ஓகே போவார் ஒரு அஞ்சு கோடி அப்படி இப்படின்னு நினைச்சோம் பட் மொட்டதாத்தா வந்து அப்படியே கிளம்பிட்டாரு அவர்கிட்ட கம்மியாக இருந்தனால அண்ட் அப்புறமேல் பிரீத்தி அக்கா வந்து உள்ளே வந்துட்டாங்க அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் ஹார்டாக எடுத்துகிட்டு போயிடுவாங்கன்னு நினைச்சோம் பட் அவங்களுமே வந்து சும்மா பேச்சுக்கு வந்து பிட் பண்ணாங்க வழியே வேற ஒன்றுமே வந்து பண்ணலை சிஎஸ்கே ஈஸியாக ரச்சின் ரவீந்திராவை வந்து தூக்கிருக்காங்க இந்த ஆக்ஷன்லேயே ஹையஸ்ட் ப்ரைஸ் போவார் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் சிஎஸ்கே வெறும் ஒன் பாயிண்ட் எயிட் க்ரோர்ஸுக்கு ரச்சின் ரவீந்திரா வந்து தூக்கியிருக்காங்க இப்போ ரச்சின் ரவீந்திரா ஒரு சூப்பர் கிங் கைஸ் வேறு மாதிரி ரச்சின் ரவீந்திரா சிஎஸ்கேக்கு வந்துட்டாரு அண்ட் இது கூடயே சேர்த்து நெக்ஸ்ட்டு பையே வந்து நம்ம சு சிஎஸ்கே தான் இருந்துச்சு அது யாருன்னா ஷர்துல் தாகூர் இந்த பிட்டிங் வார் முழுக்க முழுக்க சிஎஸ்கேக்கும் காவிய அக்காவுக்கும் நடுவில் தான் வந்து போய்கிட்டே வந்துருந்துச்சு இதே மாதிரி தான் வந்து போச்சு ஆனா இந்த வாட்டி செட் உங்களுக்கு கொடுத்தோம்ல நீங்க எங்களுக்கு ஷர்துல் தாக்கரை விட்டுட்டு வேலை கிளம்பி போய்கிட்டே இருங்க அப்படின்ற மாதிரி சிஎஸ்கே சொல்லிட்டு நம்ம துல் தாக்கூர் வந்து ஹோம் கம்மிங் இது வந்து இந்த போட்டு தான் பண்ணல தான் வந்து சொன்னாங்க பட் ஃபோர் க்ரோஸுக்கு இட்ஸ் எஸ்டி ஸ்டீல் 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 இனிமேல் துஷார் தேஷ் பாண்டே தொல்லை இந்த காலேஜுக்கு இல்லை அப்படின்னு வந்து சொல்லணும் இப்போ வரைக்கும் சிஎஸ்கே வந்து இவங்க எல்லாருக்கும் தான் வந்து பிட் பண்ணியிருக்காங்க லைக் ட்ராவி செட் வந்து நல்லா பிட் பண்ணாங்க கிடைக்கல பட் அதுக்கப்புறம் ரெண்டு பிட்டுமே பயங்கரம் அண்ட் பேட் கமெண்ட்ஸ்க்கு இப்போ பிட் பண்ணிகிட்டு இருக்காங்க பட் வெளியே வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன் ஆர்சிபி ரொம்ப போய்கிட்டு இருக்காங்க ஓகே பார்க்கலாம் இன்னும் வேறு என்ன ஸ்டார் பிளேயர்ஸை சிஎஸ்கே வந்து எடுக்கிறாங்கன்னு இப்போதைக்கு எடுத்த ரெண்டு பையுமே எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தரமான செய்கை பை சூப்பர் கிங் அடுத்தடுத்து எந்தெந்த பிளேயர் எடுக்கிறோம்னு சொல்லி வந்து அப்டேட் பண்ணிடுறேன் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இன்னும் நம்ம வீடியோ ஒரு லைக் கொடுக்கலாம் லைக் கொடுத்துட்டு சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் வரேன் பேட் கமின்ஸ் இப்போயே பத்தொம்பது கோடியில் நிற்கிறாரு